வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்களோட பெட்சைட் டேபிள்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரியான என்னென்ன பொருள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்ககூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களோட பெட் பாத்தீங்க அப்படின்னா கிங் சைஸ் பெட். இது வாங்கும் போதே வந்து ரெண்டு சைட் டேபிள் இது கூடவே வந்து கொடுத்தாங்க. அந்த ரெண்டு டேபிள்லயுமே நான் என்ன திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதான் இப்ப வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் தூங்குற சைடு இருக்கக்கூடிய டேபிள். இதுல வந்து அந்த சார்ஜ் பண்ற மாதிரியான ஃபேன், குட்டி ஃபேன், நம்ம டிமார்ட்ல வாங்கணும் இல்லையா, டிமார்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஃபேன் வந்து வச்சிருக்கேன். அதை வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். அங்க ஒரு ப்ளூ கலர்ல லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இதை வந்து நான் ரெகுலரா இப்போ வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சம்மர் டைம் அப்படின்றதுனால கிச்சன்ல கொஞ்ச நேரம் நிக்கவே முடியல, அவ்வளோ வேர்த்து கொட்டிடுது. ஸோ இந்த ஃபேன் இருக்கிறதுனால ஓரளவு மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ டெய்லி ரெகுலராக காலையில் எழுந்ததுமே சார்ஜ் பண்ணி வச்சிருவேன். ஸோ காலையில் எழுந்ததுமே ஞாபகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்துலேயே வச்சுருக்கேன். எழுந்ததும் காலையில் சார்ஜில் மாட்டி விட்டுருவேன். அதே மாதிரி மொபைல் ஏதாவது சார்ஜ் போடணும் அப்படின்னாலும் இங்கேயே பிளக் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கேயே வந்து மொபைல் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி வச்சுக்குவோம். டேபிளோட இந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய திங்ஸ் எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து லேப்டாப் சார்ஜ் பண்ணுறது, மொபைல் சார்ஜ் பண்ணுறது அப்படின்றதுனால இந்த ஸ்பேஸில் வந்து மற்ற எல்லாத்தையும் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அதை சார்ஜ் போடும்போது ஒன்னொன்னத்தையும் நகர்த்தி நகர்த்தி வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுனால இது எப்பவுமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். இங்கே வந்து விக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரா இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி இப்படி அழுத்தணும் அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ள நான் என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத காட்டிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வாங்கும் போது கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பாக்ஸு, அதை தான் வந்து நான் இங்கே ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் வச்சிருக்கேன். இது வந்து குக்கும்பர் டோனர், அதுக்கப்புறம் வந்து பயோட்டிக்கில் இந்த சீரம், இது எல்லாமே வந்து நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு. இது வந்து க்ரீன் டீ, ப்ளம்மோட க்ரீன் டீ ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ரீசெண்டாக வாங்கினது தான், ஒரு 2-3 times யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 1 month வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நைட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அடுத்து ஹிமாலயாவோட லிப் பாம், ஃபுட் க்ரீம், இதெல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் பாக்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம்ல, ஒரு அவசரத்துக்கு தேவையான சில பொருள்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். பெயின் ரிலீஃப்காக யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக. இந்த சைபால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால் வந்து இது எப்போவும் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் சிலது வந்து வாங்கி வச்சுருப்பேன். இந்த யூகலிப்டஸ் டேப்லெட் இருக்கும் இல்லையா, அது வந்து வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு வெயில் காலமாக இருந்தாலுமே சில நேரங்களில் அந்த வேர்க்கிறதுனால தலையில் நீர் போர்த்துக்கும் அப்படின்றதுனால சில நேரங்களில் பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த டேப்லெட்ஸ் வந்து எப்பவுமே வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் ஃபீவருக்குரிய டேப்லெட், அப்புறம் இன்ஹேலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப்க்குரியது ஆயின்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் காட்டன் இருக்கும் அதில், அப்புறம் பேண்டேட் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டக்குன்னு ஒரு அர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுற மாதிரியானதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் இதில் கொஞ்சம் சமகன் கூட வாங்கி வச்சுருக்கேன். சில நேரங்களில் த்ரோட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் டீயில் கலந்து குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்பேன். ரொம்ப நல்லா ரிலீஃபிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் ஒன்று முக்கியமானது நான் காட்டாமல் விட்டேனே, இது வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போது ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம் டக்குன்னு வீங்கிருச்சு, இல்லை சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சுருப்பீங்க டக்கு டக்குன்னு எங்கேயாவது இடிச்சுக்குவாங்க, அந்த டைமில் எல்லாம் நெத்திலையோ இல்லை கால்லையோ கையிலையோ எங்கேயாவது டக்குன்னு வீங்கிடும் இல்லையா, அந்த டைமில் இதை வந்து நல்லா உரசிட்டு அதில் போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு அந்த வீக்கம் வந்து நல்லா கம்மியாயிடும். இது வந்து எப்போவுமே ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அடுத்ததில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம இதில் வாங்கினது, டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அந்த ட்ரிம்மர், இது வந்து வீக்லி 2 times வந்து நான் சார்ஜ் போட்டு வைப்பேன் அவருக்கு. அதனால வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா டக்குன்னு ஞாபகமாக எடுத்து போட்டுருவோம் அப்படின்றதுனால இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து அதுக்குரிய சார்ஜர், அப்புறம் டேட்டா கேபிள் இருக்குது,
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஃபேஷியல் ஒயிட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் வெளியில் போகும்போது என்னோடய பேக்கில் எடுத்து வச்சுக்கிறதுக்காக இங்கே வச்சுருப்பேன். ரொம்ப நேரம் நம்ம வெளியிலலாம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் டக்குன்னு நம்மளோட ஃபேஸை வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்காக இது வந்து எப்பவும் ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு டைரி வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து வீட்டில் நம்ம ரெகுலராக என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு டைரியும், அதுக்கப்புறம் இந்த டைரியில் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, ரெண்டு சேனலுக்குரிய கண்டென்ட்டுக்கு தேவையான சில நோட்ஸ் எல்லாம் வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட போகிறோம், இந்த வீக் ஃபுல்லாக என்ன வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டைரியில் தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக் வந்து வச்சுருக்கேன். இந்த புக் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன், கல்கியோட பொன்னியின் செல்வன் புக்கு. இது ரொம்ப விருப்பப்பட்டு தேடி நான் வாங்கினேன், எக்ஸிபிஷனில் வாங்கினேன். பட் எனக்கு படிக்கிறதுக்கே டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அதை வாங்கி வருஷக்கணக்கில் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இன்னும் நான் படித்தே முடிக்கல, ரொம்பவே கொஞ்சம்தான் படிச்சிருக்கேன். எனக்கு ஆனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து வச்சு படிப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படியாவது இந்த இயற்கையாவது இந்த புக்கை படிச்சு முடிச்சிடணும்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். பார்க்கலாம், முடிச்சிடுறேன் நான். முடிச்சிட்டேன்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தான் இந்த இதுல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கதெல்லாம். அடுத்து வந்து என் ஹஸ்பண்ட் தூங்குறது பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள்ல என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத பாக்கலாம். இந்த சைடு இருக்கக்கூடிய டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன். நைட் டைமில் எப்போவுமே வந்து பக்கத்தில் வாட்டர் வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ வந்து இது எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுருவோம், நானும் என் ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தர் வந்து ரெகுலராக ஃபில் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ரொம்ப அழகாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பீக்கர்னு சொல்லலாம். இதை வந்து நான் உங்களுக்கு பிளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம நைட் லேம்ப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லாம் வந்து நிறைய மூவிஸ் வந்து பார்ப்போம், லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ வந்து மூவிஸ் பார்ப்போம். அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்பீக்கரை வந்து இங்கே பக்கத்துலேயே வச்சுருப்போம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேம்பை வந்து நம்ம டெக்கர் பீஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸ்பேஸ் இருக்கும், நான் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரிமோட் வைக்கிறதுக்காகவும், என் ஹஸ்பண்டோட ஹெட்செட் இருக்கும்ல அதை வந்து இங்கே வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து அவர் ரெகுலராக படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் வந்து இங்கே தான் அடிக்கடி வச்சுப்பார். ஒரு புக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இங்கே எடுத்து இன்னொரு புக் எடுத்து வந்து வச்சுப்பாங்க. இப்போ வந்து இன்னும் இது முடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட ஹஸ்பண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அவர் நிறைய புக்ஸ் படிப்பார் அப்படின்றதுனால அவரோட புக்ஸ்லேருந்து சில புக்ஸஸ் எடுத்து இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேரே சொல்கிறேன், நிறைய மொபைல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட்டே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மொபைலை வந்து அவாய்ட் பண்ண முடியல தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ் எல்லாம் கூட ரீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அவர் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாட் வாட்டர் பேக், ஒத்தடம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பேக் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் வந்து இதில் டிஷ்யூ வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் டிஷ்யூஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃப்யூம் பாட்டில், எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பர்ஃப்யூம் பாட்டில், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து வச்சுருப்பேன், எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கிறது வந்து இங்கே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பரைசர் ஆயில் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து அந்த வேப்பரைசரில் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு செராமிக் வேப்பரைசர் வந்து வாங்கியிருந்தேன், டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் கை தட்டி அது கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு.
ஸோ அதில் வந்ததை வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து புதுசாக வாங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெட்செட் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டூத் பிக்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்கள அந்த பாக்ஸ் தான். அதில் வந்து சும்மா பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெட்செட் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நான் இப்படி தான் என்னோடய பெட்சைட் டேபிளை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.